ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லீமஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் பார்க்க போகிறது இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் முற்றிலும் புதுமையான மற்றும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி வந்து நான் வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஃபுல்லாகவே இது வந்து பிளாக் ஆகிடுச்சி அது வந்து நான் நிறைய டிட்டர்ஜென்ட்ஸு சோப்பு பேக்கிங் பவுடர் என்னென்னமோ போட்டு பார்த்துட்டேன் அது வந்து உள்ளே இருக்க அந்த டீ துகளெல்லாம் போவே இல்லை கடைசியாக இந்த மட்டும் ட்ரை பண்ணேன் எனக்கு நல்லாவே க்ளீன் ஆகி நான் புதுசாக எப்படி வாங்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து ஒயிட் கலரில் வந்துச்சு இதுக்கு முன்னாடி பிளாக்காக இருந்தது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து விற்கும் கடையில் வாங்கிக்கோங்க ஸ்டீல் ப்ரெஷ் ஸ்டீல் ப்ரெஷ்ஷுன்னு கேட்டாலே தருவாங்க இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரெஷ் வாங்கி வச்சிங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸை இந்த இதில் வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்து இப்படி 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 லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி விட்டேன் நான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ணல அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு புதுசாக இருக்க மாதிரி அந்த ஒயிட் கலர் திரும்ப மறுபடியும் வந்துச்சு இது வந்து சிம்பிள் டிப்ஸ் தான் ஆனால் இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வடிகட்டி நான் தூக்கி போடாமல் திரும்ப மறுபடியும் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த டிப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி காஞ்சி மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அதில் மோஸ்ட்லி வந்து விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு அந்த மேல் தோல் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த விதையெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக உபயோகிக்கிறதுன்னு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அந்த விதைகளை மட்டும் தனியாக சேகரித்து வச்சுக்கோங்க அது ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு நீங்கள் தனியாக அந்த மாதிரி ரஞ்சனபட்டிக்கு மேலேயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ சேகரித்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வந்து மிளகா கொத்தமல்லி அரைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து இந்த விதைகளை போட்டு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தூள் வந்து நிறைய வரும் மோரோவர் இது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாகவும் போகாது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முழு தேங்காவாக வாங்கி வைக்கும்போது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அழுகி போயிடும் இந்த மாதிரி நம்ம மட்டையோடு தான் வைப்போம் இல்லையா அது வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கூட தேங்காய் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னா தேங்காய் யூஸ் பண்ணுற அந்த வாரம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற வேலை இல்லைனா அது வந்து உடச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்பு தான் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்பவே எஃபெக்டான டிப்பு நான் இப்படி வச்சுருக்கேன் இல்லையா கீழே வந்து இந்த மாதிரி அந்த தேங்காய் இருக்க மாதிரி மேலே வந்து அந்த கும்மிடி இருக்க மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க மட்டையெல்லாம் எதுவுமே உரிக்காதீங்க இப்படி அடிக்க வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்போ தேவையோ யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகி போகாது அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பெலாம் வந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு வண்டு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டுமே வராது நிறைய பேர் காஞ்சி மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் காஞ்சி மிளகாய் என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து சருகாய் அந்த விதைகள்லாம் வந்து அதில் கறந்துடும் கலந்துரும் ஸோ நம்ம ஸ்வீட் ரெசிப்பிலாம் பண்ணும் அந்த காரத்தன்மை வந்து அதில் இறங்கிவிடும் ஸோ நீங்கள் கிராம்பு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பூச்சே வராது இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தது நெக்ஸ்ட் என்ன டிப்புனா நம்ம ஸ்விட்ச் போர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அழுக்காயிடும் அது ஒயிட் கலர் சுவிட்ச் போர்டுன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு அழுக்கு படிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஃபியூ டூ ஃபியூ டூ என்ன சொல்கிறது டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் போதும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தடவையிலேயே நீங்கள் தொடச்சா போதும் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிக்கோங்க ரொம்ப அழுக்காக விட்டு தொடைக்க வேண்டாம் ரொம்ப வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொடைச்சிங்கனாலே போதும் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவிட்ச் போர்டு அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதில் போட்டு ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ஏன்னா சுவிட்ச் போர்டில் வந்து ரொம்ப தண்ணிலாம் படக்கூடாது அது வந்து ரொம்ப டேஞ்சர் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடி வந்து பதியம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ரோஜா செடி வந்து பதியம் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த துளிர் வந்து சீக்கிரமாகவே காஞ்சு போயிடும் அந்த மாதிரி காயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்கு வந்து அது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து டேரெக்டாக படாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த செடி வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதை பாருங்கள் நான் வச்ச உடனே எனக்கு அந்த மாதிரி துளிர் வந்துருச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு நம்ம அந்த பதியம் போட்டு வைக்கிற அந்த காம்பு தான் அதில் வந்து உடனே உங்களுக்கு இந்த மாதிரி விட்டு உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துடும் இந்த டிப்பை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு செடி காஞ்சிச்சு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு அடுத்து என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுவாமிக்கு விளக்கேற்றும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த மாதிரிலாம் விளக்கேற்றும் போது விசேஷ நாள்லாம் விளக்கேற்றும் போது இது வந்து பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அதில் சேர்த்து நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு வீடே வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் போட்டு சாம்பிராணி போட்டிங்கன்னா வீடு ரொம்ப லெஷ்மி கடாட்சமாக இருக்கும் இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாச லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர்